காலையில் உமது கிருபை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் நான் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். தாவீது ஒரு ஜபத்தை ஏறிருக்கிறார். நிறைய காரியங்களை பார்க்கிறோம் தாவீதுடைய வாழ்க்கையில. எல்லாமே நிறைய காரியங்கள் நமக்கு முன்மாதிரியாக சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அவர் வாழ்க்கையில நடந்ததை தான் சொல்லியிருக்கிறார். ஒழிய நாம கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக அவர் சொல்லல. அவர் நம்ம சொல்லிருக்கிற காரியங்களை பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் உம்மை கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பிக்கும். அப்ப நம்ம அதிகாலையில் ஜெபிக்கிற ஒரு தாவீதை பார்க்கிறோம். அவன் ஏன் அதிகாலை ஜெபிச்சான் அப்படின்னா, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். அதிகாலையில நம்ம எதுக்கு எழுந்தி நம்ம எழும்பி ஜெபிக்கணும் அப்படின்னா, அதிகாலையில எழுந்து ஜெபிக்க போது அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கிறதுக்காய் கத்தர் கொடுத்திருக்கிற ஒரு உன்னதமான ஒரு அனுபவம் தான் என்னது அதிகாலை என்பது. அதிகாலையில் நோக்கி கூப்பிடு, உனக்கு என்ன சொல்வாரா, பதில் சொல்லுவ செய்கிற தெய்வம் என்ன பண்ணுவாரு, அன்னைக்கு நடக்க வேண்டிய வழியை, இன்னைக்கு நான் எப்படி நடக்கணும், எங்க பிரச்சனை வரும், எங்க போராட்டம் வரும், அதை தெரிஞ்சுக்கொள்ள, எங்க எதிரி இருப்பான், எங்க வந்து நான் எப்படி போனோம், எந்த வழியா நான் போனோம் அப்படிங்கிறத கற்றுக்கொண்டு தாவீது அனுதினமும் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். அந்த அதிகாலை ஜெபத்திற்கு அவன் ஜெபிக்கும் போது கத்தர் அவன் வாழ்க்கையில அதிகம் என்ன பண்ணார், அற்புதங்களை பண்ணினார், அதிசயங்களை பண்ணினார், வழி நடத்தினார், பாதுகாத்தார், பராமரித்தார். அவன் எல்லா இக்கட்டும் எதிரியின் பிரச்சனைகள் எல்லாம் கத்த நீக்கி பாதுகாத்து வழி நடத்தினார். அப்போ அந்த அனுபவத்துக்கு நேராய் தாவீது வந்ததுனால அவன் அதிகாலையில் கத்தரை தேட ஆரம்பித்தான். அந்த அதிகாலையில் தேடும் போது என்ன நடக்குங்கிறத நாமும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அவன் எழுதி வைத்திருக்கிறான். என்ன எழுதி வச்சிருக்கிறான் பாத்தீங்கன்னா, அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே, அந்த அதிகாலையில கிருபை புதிதாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுங்க. அப்படித்தானே, காலைதோறும் அவை புதிதாக இருக்கும். அந்த கிருபையை குறித்து ஒரு வசனம் சொல்லுது. அப்போ அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, காலை தோறும் இந்த கிருபை புதிதாக இருக்கும். அந்த நாளுக்குரிய வழி நடத்துறதுக்கு, அந்த நாளுக்குரிய விடுதலைக்கு, அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்துகிற அந்த கிருபையானது அதிகாலை ஒவ்வொரு நாளும் காலையில ஒரு மனுஷனுக்கு, ஒரு அவிசுவாசிக்கு, கத்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கத்தர் வைத்திருக்கிற பொக்கிஷம். இன்னைக்கு காலையில் வாங்கிட்டீன்னு வச்சுங்களேன், அந்த சாப்பாடு போட்டோன்னு வச்சுங்களேன், ஒரு சாப்பாடு போட்டணும் அப்படின்னா காலையில 5 மணிக்கு போய் வாங்கிக்கிங்க அப்படின்னா அன்னைக்கு சாப்பிட்டு என்ன பண்ணலாம், வேலை செய்யலாம். அடுத்த நாள் காலையில் அவன் போகலன்னா என்ன ஆகும், ஒரு சாப்பாடு போட்டணும் கிடைக்காது. அப்போ கிடைக்கலன்னா என்ன ஆகும், நேற்று காலையில் சாப்பிட்ட அந்த பலத்தில் தான் என்ன பண்ண முடியும், ஒரு மனுஷன் போக முடியும். அடுத்த நாளும் போகலை அப்படின்னு என்ன ஆகும், அடுத்த நாளும் 2 நாளுக்கு முன்னால் சாப்பிட்ட அந்த காலை சாப்பிட்ட அந்த சாப்பாட்டை வச்சுட்டு தான் 2 நாளும் கிடைக்காதனால ஃபர்ஸ்ட் நாள் இருக்கிற பலத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஓடிட்டு இருக்கிறான். அதான் தான் கத்த சொல்றாரு, காலை தோறும் கிருபை புதிதா இருக்கு. நேத்து கொடுத்த சாப்பாடு அல்ல, நேத்து கொடுத்த கிருபை அல்ல, இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதம், இந்த நாளுக்குரிய வழிநடத்தல், இந்த நாளுக்குரிய பாதுகாப்பு, இந்த நாளுக்குரிய ஆலோசனை எங்க இருக்குது அப்படின்னா அதிகாலையில் இருக்குது. அந்த அதிகாலையில் நம்ம போய் தேடும் போது அந்த நாளுக்குரிய, அதான் பாருங்க, நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும். தாவீது ஜெபம் பண்றான், இன்னைக்கு நான் எப்படி நடக்கும், நேத்து எனக்கு சொல்லிக் கொடுத்தீங்க, முந்தா நேத்து எனக்கு சொல்லிக் கொடுத்தீங்க, அந்த வழி நடத்தல் எனக்கு இன்னைக்கு வேண்டாம், இன்றை நான் எப்படி நடக்க வேண்டும் என்று எனக்கு போதிக்க வேண்டும் என்று தாவீது அங்க சொல்லுகிறான். காலை தோறும் அவர் சமூகத்துல தேடும் போது அந்த நாளுக்குரிய வழி நடத்துதல், அந்த நாளுக்குரிய பாதுகாப்பு, அந்த நாளுக்குரிய எல்லாமே கிருபையும் எங்க வச்சிருக்காருன்னா அந்த அதிகாலை நேரத்தை வச்சிருக்கிறார். அதனால்தான் அவர் இன்னொரு வசனத்தை கூடி வாசிங்க, சங்கீதம் 108:2 வாசிங்களாமா. அவர் வாசிக்க தனியா, அவர் எப்பவுமே தேவ சமூகத்துக்கு போக மாட்டாரு. 108:2 சுரமண்டலமே ஆமென், வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையில் விழிப்பேன். அப்ப காலையில போய் ஜெபம் பண்ணும் போதும் அவர் எப்படி வர, சுரமண்டலத்தோடு வீணையோடு அப்படியே தேவனை ஆராதிக்கக்கூடியவனாக, கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்கக்கூடியவனாக காணப்பட்டான். வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையில் விழிப்பேன். அதுக்கும் ஜீவனோடு இருக்கிற மாதிரியே பேசுறான். ஆண்டவரே, வாங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போறோம், கத்தரை உங்களுடைய ஒத்தாசையோடு கத்தரை துதிக்க போறேன், கத்தரை ஆராதிக்க போறேன், அதிகாலையில் கத்தரை தேட போறேன் அப்படின்னு சொல்லி தாவீது என்ன பண்ணியிருந்தான், அந்த வீணையும் இன்னொரு வசனம் இருக்க வேண்டாம், அதெல்லாம் ரொம்ப எடுத்த நேரமாயிரும். அப்போ வீணையே சுரமண்டலமே எல்லாம் விழித்துக் கொள்ளுங்கள், நான் என்ன பண்ணுவேன், விழித்து ஜெபிக்க வருவேன், எனக்கு கூட ஒத்தாசையா எல்லாம் சேர்ந்து கத்தரை துதிக்கலாம் ஆராதிக்கலாம் என்று தாவீது ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தி வைத்திருந்தான். ஒரு வசனத்தை கூட வாசிக்க விரும்புகிறேன், நீதிமொழிகள் 8:7 வாசிக்கலாமா. நீதிமொழிகள் 8:7 என் வாய் சத்தியத்தை விளம்பும்,
ஆகாம் என் உதடுகளுக்கு அருவறுப்பானது, என் வாயின் வாக்கெல்லாம் நீதியானவைகள், அவைகள் புரட்டு விபரவிதும் இல்லை. எட்டு ஏழு இல்லையா? அதிகாலையில் தேடுகிறவன் பதினேழு எட்டு பதினேழு. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அப்படின்னா அதிகாலையில் தேடனா மட்டும்தான் கர்த்தரை கண்டடைய முடியும் என்று வேதம் சொல்கிறது. என்னை நேசிச்சா அவன் அதிகாலையில் வருவான். ஆண்டவரே தூக்கம் வருது, ஆண்டவரே ரொம்ப டயர்டா இருக்குது, இன்னைக்கு 11 மணிக்கு தான் வேலைக்கு முடிஞ்ச வந்து படுத்தேன் அப்படின்னு இல்லை. என்னை சிநேகிச்சா, என்னை நீ நேசிச்சேனா, நான் என்னை வந்து நீ பார்க்க வருவேன். எப் நம்ம ரொம்ப வேண்டப்படலாம் அப்படிதான் சொல்லுவோம். எவ்வளவு டயர்டா இருந்தாலும் என்னதான் முடியலைனாலும் எழுந்து சமைக்கிறமா இல்லையா காலையில? ஏன்னா ஸ்கூலுக்கு போனோம், ஹஸ்பண்ட் வேலைக்கு போனோம், முடியாது, தலைவலியா இருந்தாலும் பரவாயில்ல, கைகால் வலியா இருந்தாலும் பரவாயில்ல, சமைச்சு வச்சுட்டு படுத்துக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணிடுறோம், சமைச்சு வச்சு ஏதாச்சும் அனுப்பி விட்டுறோம். அப்போ ஒரு 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 நம்ம தீர்மானம் பண்றோம், ஐயோ கஷ்டப்பட்டதாவது என்ன பண்ணிடுறோம், முடியாட்டினாலும் முடிச்சிடும் பண்ணி. அதே போல சிநேகிக்கிற என்னை சிநேகிக்கிறவனை நானும் சிநேகிக்கிறேன். அவனை நாம நேசிக்கிறோம் அப்படின்னா அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். அப்ப அதிகாலையானது அவர் நேசத்தை வெளிப்படுத்துகிற நேரம். அந்த நேரமானது நல்லா தேவனுக்கு பிரியமாய் அந்த நேரத்துல செலவிடும் போது உண்மையாகவே அது ஆசீர்வாதமாய் இருக்கும். அது மாத்திரம் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்க விரும்புகிறேன். யோபு 8 7-18 வாசிங்களா? யோபு 7-18 அவனை விசாரிக்கிறார், நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறார். சோதிச்சு அவனுக்கு என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் இப்படி இருந்து நேத்து இதெல்லாம் பண்ணாதன்னு சொல்லி அவர் என்ன பண்ற, காலைதோறும் அவனை விசாரிக்கிறார். அவனை வந்து அதுக்கு அவன் எம்மாத்திரம் அப்படின்னா அவன் ரொம்ப ஒண்ணுமில்லாதவன் தான் இருந்தாலும் கர்த்தர் அவனை காலைதோறும் அவனை விசாரிச்சு அவனுடைய தேவையெல்லாம் என்ன பண்ணி என்ன பண்றாரு, காலைதோறும் விசாரிக்கிற தெய்வமா இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, புலம்பல் 3:22-23 வாசிங்களே, 3:22-23 வசனத்தை மாத்திரம் வாசிச்சு அப்படியே முடிச்சிடலாம். புலம்பல் 3:22-23 நான் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நாம் நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய கிருபையே. நாம நிர்மூலமாகாம இருக்கிறோம், நம்ம வந்து என்ன பண்றோம், இன்னும் அழிந்து போகாம இருக்கிறோம், நாம் இன்னும் கெட்டு போகாம இருக்கிற காரணம் கர்த்தருடைய கிருபை. கிருபையில தான் ஆண்டவரே நான் இருக்கிறேன். நம்ம சொல்றோம், அடிக்கடி சொல்றோம், கிருபையில தான் ஆண்டவரே வண்டி ஓடிட்டு இருக்குது, உன் கிருபையினால என்னை மூடி மறைச்சு கொள்றீங்க அப்படின்னு சொல்றோம்ல. நாம் நிர்மூலமாகாம இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது, இந்த உண்மை பெரிதாய் இருக்கிறது. அந்த அந்த கிருபையானது காலைதோறும் புதிதாய் இருக்கிறது. அந்த கிருபையில தான் ஒவ்வொரு மனுஷனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு மனுஷனும் ஆவிக்குரியவளாய் வாழ கர்த்தர் வழியடித்து பரிசுத்தமாய் வாழ காத்துக்கொண்டிருக்கிற கிருபையானது கிருபைதான். எல்லா நாளும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது கிருபைதான். இந்த அந்த கிருபையானது காலை தோறும் புதிதாக இருக்கிறது. அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம எப்படி நடக்கணும், என்ன பண்ணணுங்கிறத கற்றுக் கொடுக்கிற அந்த கிருபையை தான் நம்ம சூழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை. இந்த கிருபையை காலையில போய் நீங்க வாங்கினீங்கன்னா மட்டும்தான் அன்னைக்கு சாயங்காலம் வரும், அன்னைக்கு நைட்டு வர நீங்க பரிசுத்தமாயும் உண்மையாகவும் கர்த்தருக்கு வாழ முடியும். இந்த வாழ்க்கை அந்த கிருபையில தான் அடங்கி இருக்குது. இந்த கிருபையானது எங்க இருக்குது அப்படின்னா ஆண்டு சமூகத்துல காலைதோறும் புதிதா இருக்குது. இந்த புதிய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் சமூகத்துல அவர் அன்பு செய்தீங்கன்னா, அவரை நேசிச்சீங்கன்னா அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று வேதம் சொல்கிறார். அதனால அதிகாலையில் இருந்து ஜெபிச்சு ஆண்டு சமூகத்துல காத்திருக்கும் போது உண்மையாகவே அது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். எசாயா 55:6 வாசிங்களே, எசாயா 55:6 அது வசன மாத்திரம் வாசிக்கலாம். ஆண்டு சமூகத்துல நம்ம அதிகாலை ஜெபிக்கும் போது கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சபிமா இருக்கில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள். கிருபை காலையில் கிடைக்கும் சொல்லிட்டாரு அப்படித்தானே, அதிகாலையில் கிருபை கிடைக்கும் சொல்லிட்டாரு. அவர் சொன்ன நேரத்துல போய் கேட்டீங்கன்னா கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடனா நமக்கு கிருபை கிடைக்கும். நம்ம 9 மணிக்கு போய் ஜெபிச்சாலும் நடக்கும், கிடைக்காதுன்னு சொல்ல வரல, அந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது கிடைக்காது. அவர் நமக்குன்னு வச்சிருக்கிற அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்காது. ஏதோ கிடைக்குமே ஒழிய, ஏதோ ஒரு கொடுப்பாரே ஒழிய, ஒரு என்னது ஒரு போனஸ் மாதிரி சின்னது போட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரே ஒழிய அந்த மெயின் பார்ட் தரவே மாட்டார். மெயின் பார்ட் அப்படின்னா காலை அதிகாலையில் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் உன் இஷ்டத்துக்கெல்லாம் தேடினாலும் கிடைக்காது.
உங்களுடைய இஷ்டத்துக்கு தேடினாலும் கிடைக்காது. கத்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் நீங்க தேடினீங்கன்னா அந்த கிருபையானது வாழ்நாளும் இங்க பாதுகாக்கும், அனுதினமும் பாதுகாக்கும், பாவத்திலிருந்து பாதுகாக்கும், எல்லா பலவீனத்திலிருந்து கத்தரை நம்மை பாதுகாப்பா. அல்லேலூயா. அதனால கத்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் நீங்க தேடினீங்கன்னா அந்த கத்தரானவருடைய கிருபை புதிதாய் இருக்கிற நேரம் காலை நேரம் அந்த கிருபைக்குள்ளாய் நம்ம மறைத்து கொண்டு அந்த கிருபையில என்ன வாழ ஆரம்பிக்கும் போது தாவீதுடைய வாழ்க்கையில வந்த வெற்றி நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படும். அதனால கத்தரை எந்த நேரத்திலும் தேடலாம், எந்த நேரத்திலும் கத்தரை வெளிப்படுவாரு. ஆனா கண்டடையருக்குன்னு ஒரு நேரம் வச்சிருக்காரு. அந்த நேரத்துல தேடினீங்கன்னா அதோடைய பலன் 100%-200% நமக்கு கிடைக்கும். மற்ற நேரங்களில் கிடைச்சா கிடைக்கும். அது அந்த நேரம் பைப்ல தண்ணி வர நேரம் தான் போய் பிடிச்ச என்ன வரும், தண்ணி வரும். அதுக்கப்புறம் ஒழுகிட்டு இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் எங்க நாச்சு விட்டுருப்பான் அந்த ஒழுகிட்டு, அந்த மாதிரி தான் கிடைக்கும் மற்ற நேரம் போய் தேடினீங்கன்னா. ஆனா அந்த கரெக்டா வர்ற நேரத்துல ப்ரெஷரா இருக்கும், போனா 10 நிமிஷத்துல நினைச்சிட்டு வந்துடலாம். மற்ற நேரத்தில் போனீங்கன்னா மணிக்கூர் கணக்கில் என்ன பண்ணியிருக்கணும், உட்காந்துருக்கணும், இது காத்துட்டு இருக்கணும். அதனால கத்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் நாம் தேடும் போது நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக இருக்கும். அதற்காகத்தான் கத்தர் அழைத்து இருக்கிறார். கத்தர் அதிகாலை தோறும் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள புதிதாக இருக்கிற கிருபை அந்த ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையானது அதிகாலையில தான் வச்சிருக்கிறாராம். அதனால அந்த நாளிலே வந்து நமக்கு தேடி நம்ம கற்றுக்கொள்ளும்படியாக விரும்புகிறார். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சங்கீதம் 143:8 வாசிக்கலாமே. அதிகாலையில் உமது கிருபை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும். 143:8 சங்கீதம் 143:8 அதிகாலையில் நடக்க வேண்டிய வழிய அதிகாலையில் கத்தரை வைத்திருக்கிறாரு. அந்த நேரத்துல நீங்களும் நானும் தேடனா கத்த கண்டிப்பாகவே பதில் கொடுத்து அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தினால கத்த நிரப்புவார். அதனால வரும் நாட்களில இதுவரை வாழ்க்கையில அதிகாலை ஜெபிக்க முடியாம இருந்தாலும் ஆண்டு சமூகத்துல ஜெபிக்க ஆரம்பிப்போம். அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் வசனத்தின்படியாக கண்டுகொண்டு அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வோம். கத்ததாமே வார்த்தையில் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.